மத்திய அரசின் மின்னணு சந்தையில் 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு வணிகம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திரமோடி பாராட்டு. இந்திய உற்பத்தி பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை, நாடாளுமன்றத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க உதவும் மத்திய அரசின் வெளியுறவுக் கொள்கை, அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம். அரசுமுறை பயணமாக துபாய் புறப்பட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சர்வதேச தொழில் கண்காட்சியில் தமிழக அரங்கினை நாளை திறந்து வைக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகினார் மகேந்திர சிங் தோனி. ரவீந்திர ஜடேஜா அணித்தலைவராக நியமனம்.